திருப்ப அதே சார்ட் தான். ராசி வந்து மகரம், திருவோண நட்சத்திரம்னு சொல்லிட்டு நான் இப்போ அதுக்கு மேலே இப்போ சனி போகிறோடைய கோச்சேரத்தின்படி இப்போ கொஞ்சம் ஹார்ட் டைம் தான். படிக்கிறதுலாம் கொஞ்சம் கூட கன்சன்ட்ரேட் பண்ணணும், கூட ஹார்ட் ஒர்க்கிங் போடணும். என்ற அதில் கொஞ்சம் ஞாபக சக்தி இல்லாதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கும். படித்தா சிலது மறக்கிறதப்ப கொஞ்சம் கூட ரிவைஸ் பண்ணணும் படிக்க. மற்றது வந்து கூட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சில சில தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். என்ற இவர் ஏழரை சனியில் இப்போ நடக்கூரில் இருக்கிறவுடைய மற்றது கொஞ்சம் சொகுசு என்று சொல்கிற லக்ஸரிஸ் அதெல்லாம் கொஞ்சத்தை அனுபவிக்கவும் கொஞ்சம் கிடைச்சல். என்ற சுக்கிரனுக்கு மேலால் கேது போகுது கோச்சாரத்தின்படி அவர் அது ஒன்று லக்கினமாக இருக்கிறவுடைய கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் அனுபவித்தன்ப குறைவாக தான் இருக்கும். வாகனங்களில் போய்க்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற பிரயாணங்கள் செய்யக்க தேவையற்ற பிரயாணங்களையும் தவிர்க்கணும். இந்த ஏழில் ராகு இருக்கும் லக்கினத்துக்கு ஏழில் ராகு ராசிக்கு அஞ்சாம் வீடாகவும் வருது. ஸோ தேவையற்ற பிரயாணங்களை தவிர்க்கணும். வாகனத்தில் போய்க்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் பெட்டர். மற்றது மெட்டாக்களோட தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் அதற்கும் போகக்கூடாது. என்ன தேவையில்லாத ஆக்களால் தெரியாத ஆக்களால் முன்ன பின்ன தெரியாத ஆக்களாலேயே சில நேரம் சில சில பிரச்சனைகளை இந்த ராகு கேது டைமில் சந்திக்கலாம். இந்த ராகு கேது வந்து கிட்டத்தட்ட இன்னும் 1 இயர் கிட்ட அதே இடத்துலாம் இருக்க போகுது. மற்றது வந்து பார்த்தா ராகு கேது பற்றி சொல்லிட்டேன், சனியை சொல்லிட்டேன்.